ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். ராயட் கிரிக்கெட் தான், ஐபிஎல் பற்றி கொஞ்சம் பேசுவோம். எல்லா டீமை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ரிட்டன்ஷன் லிஸ்ட்டு கொடுத்தா ஒன்று வர செவ்வாய்க்கிழமைக்குள்ளே. ஸோ என்னோட அசம்ஷன், என்னோட கால்குலேஷன், ஒன்று ஜோசிய மாதிரிலாம் நான் சொல்லலை. கரண்ட் ஃபார்மு, ஃபாஸ்ட் ஃபார்மு, அவங்ககிட்ட எவ்வளோ பட்ஜெட் இருக்குது, யார் யார் நீடு, மிடில் ஆர்டர் வேணுமா, ஓப்பனர் வேணுமா, ஃபாஸ்ட் பாலர் வேணுமா, ஸ்பின்னர் வேணுமா, ஆல்ரவுண்டர் வேணுமா, ஃபினிஷர் வேணுமா, இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி என்னோடய 40 இயர்ஸ் ஆஃப் கிரிக்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன், நான் நிறைய பேர் டவுட் இருக்குது எப்படி சொல்கிறது இவருன்னு. எனிவே, நீங்கள் ஆல்வேஸ் மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து SRH பற்றி பேச போகிறேன். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், அவங்க ரீட்டைனிங் லிஸ்ட் அண்ட் ரிலீஸ் லிஸ்ட், யாரை வெளில அனுப்பணும், யாரை வச்சுக்கணும்னு. மோஸ்ட் ப்ராப்ளி இது மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், மிஸ்டேக்ஸ் டூ ஹேப்பன், ஒன்று நீங்கள் எங்கே போகலாம். ரைட், உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் டேட் வர செவ்வாய்க்கிழமை, அதுக்குள்ளே கொடுத்தாகணும். 90 கோடியிலேருந்து 95 கோடி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 5 கோடி பட்ஜெட் எக்ஸ்ட்ரா இருக்குது. ப்ளஸ் இப்போ ரிலீஸ் பண்ண பிளேயரோ இல்லை ட்ரேட் இன் பண்ணுறாங்களோ, வாட் எவர் யூ டூ, அந்த மணி சேர்த்து ஆப்ஷனில் போகணும் அடுத்த மாதம் December 23 கொச்சினில். ரைட், SRH வெரி வெரி பிக் சைட், ஃபேன்சி சைட், ஆரஞ்ச் ஆர்மி, பிக் ஃபேன் ஃபாலோவர்ஸ். இன்னும் கோச் இஸ் பிரையன் லாரா, அவர் தான் இப்போதைக்கு உள்ள கோச். ஏற்கனவே டாம் முடி முரளிதரன்லாம் இருந்தார், ஐபிஎல் சாம்பியன் 2016. வெரி குட் சைட், வெரி காம் அண்ட் கம்போஸ் சைட், லெட் பை கேன் வில்லியம்சன். டேவிட் வார்னர் தான் திடீர்னு அவர் கேப்டன் சூட் எடுத்தாங்க போன சீசனில் துபாயில் விளையாடும் போது, டங்குன்னு அவர் ஹோட்டல் ரூம்லேயே விட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. தட் இஸ் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ரைட், இப்போ ஒரு 6 பேரை சொல்ல போகிறேன், ஹூ குட் பி ரிலீஸ்ட். ரைட், நோட் பண்ணிங்க அண்ட் மேட்ச் பண்ணி பார்த்துக்க செவ்வாய்க்கிழமைக்குள்ளே. ரைட், ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மஸ் நிக்கலஸ் புரான், 10 கோடி 75 லட்சத்துக்கு எடுத்தாங்க. கண்ணை மட்டும் நோத்தி விட்ருங்க, ஏன்னா வேர்ல்ட் கப் ஃபெயிலியர். வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் வர அவர் வேர்ல்ட் கப் குவாலிஃபைங் ரவுண்ட்லேயே தோத்துட்டாங்க. நமீபியா, ஸ்காட்லாண்டு அந்த குரூப் அவுட்டே தாண்ட முடியல. வேர்ல்ட் கப்பே விளையாடல பாருங்கள், அவங்க 3 மேட்ச் விளையாண்டாங்க குவாலிஃபைங், 25 லேருந்து எடுத்தார் அவர். நிக்கலஸ் புரான் 10.5 கோடி வேஸ்ட்டு, நோத்தி விட்ருங்க. ரைட், தென் ரொமாரியா ஷெப்பார்டு, அவருக்கு 7.5 கோடி. அவர் போன சீசன் 3 மேட்ச் தான் விளையாண்டார், ஏன்னா மிடில் ஆர்டர் வாஸ் ஸோ ஸ்ட்ராங் அண்ட் யுவர்லா கேன் வில்லியம்சன் இவங்களாம் இருந்ததுனால. ரொமாரியா ஷெப்பார்டு வந்து 7.75 crores, 3 மேட்ச் விளையாண்டார், 3 விக்கெட் தான் எடுத்தார். அண்ட் பட் பேட்டிங் எக்கனாமி ரேட் வந்து 10.89. ஸோ அவரை ரிலீஸ் பண்ணி விட்ருங்க. ஷான் அபாட் 2.4 crore, அவர் இன்னொருத்தூரில். அவருக்கு எப்போ பார்த்தாலும் ஃபிட்னஸ் இஷ்யூ நிறைய. ஆஸ்திரேலியாக்கே மேட்ச் நல்ல பிளேயர் ஆனால் அவர், நிறைய ஆட் ஹிட்டிங் வர, லோவர் ஆர்டரில் ஹிட்டிங் பண்ணுவார். பட் ஈ மிஸ் லாட் ஆஃப் மேட்சஸ், ஆஸ்திரேலியாவுக்கு மிஸ் பண்ணார், பிக் பேஷும் விளையாடிட்டு இருந்தார். அந்த பிக் பேஷ் டோர்னமெண்ட்லேயும் நிறைய மேட்சஸ் மிஸ் பண்ணார், அப்பப்போ இன்ஜுரி ஆகிடுவார். ஸோ அதனால் அவரை இன்னொத்து விட்ருங்க. தென் மெயின் இது கார்த்திக் தியாகி, அவங்களோட ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், அவரே ரிலீஸ் பண்ணுங்கள். ஏன்னா 4 கோடி ஏன் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, அதுக்கு ஒரு காரணம், எல்லாத்துக்கும் நான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். ஆல்ரெடி இவங்ககிட்ட புவனேஸ்வர் குமார் இருக்காங்க, உம்ரான் மாலிக் இருக்காங்க, நடராஜன் இருக்காங்க. நடராஜன் லெஃப்ட் ஆம் பாஸ் போலர், ஆம் ஆல்வேஸ் இன் ஃபேவர் ஆஃப் லெஃப்ட் ஆம் பாஸ் போலர். லெஃப்ட் ஆம் பாஸ் போலர் அவங்க ஆங்கிள் யூஸ் பண்ணுவாங்களே, அரவுண்ட் த விக்கெட் ஆகட்டும், ஓவர் த விக்கெட் ஆகட்டும், அந்த பால் பிச் ஆகி வெளில போகிறது, இன் ஸ்விங் அவுட் ஸ்விங், அது நடராஜன் மாதிரி யார்க்கர் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கில்ஃபுல்லாக ரொம்ப முக்கியம். அதனால் அவங்களாம் கண்டிப்பாக ரீட்டர்ன் பண்ணுவாங்க. உம்ரான் மாலிக் 150+, ஆல்வேஸ் யூ நீட் ஸ்பீட் இன் சப்கான்டினென்ட் விக்கெட்டில். பிச்சு வந்து லோ அண்ட் ஸ்லோவாக இருக்கும்போது ஃப்ளாட் விக்கெட்டில் யூ நீட் ஃபாஸ்ட் பேஸ், பவுன்ஸ் இருக்கணும், கேரி இருக்கணும். அங்கே தான் நம்ம பாருங்கள் இப்போ ஆஸ்திரேலியாவில் அவுட் பண்ண முடியாமல் வந்த பாருங்கள் இங்கிலாந்துக்கு எதிராக செமி ஃபைனலில். தீஸ் ஆர் த ரீசன் யூ நீட் 150+. அது உம்ரான் மாலிக்கர், புவனேஸ்வர் குமார் ரொம்ப வருஷமாக இருக்கா, அதனால் அவரையும் எடுக்க மாட்டேன். இந்த 3 பேர் இருந்தாலும் கார்த்திக் தாக்கி சான்ஸே கிடைக்கல. போன சீசன் முடிஞ்சு போன சீசனில் 2 மேட்ச் தான் விளையாண்டார், 1 விக்கெட் தான் எடுத்தார், எக்கனாமி ரேட் ஆஃப் 9.87. ஸோ த டேலண்ட் இஸ் கெட்டிங் வேஸ்டட், அதனால் அவர் ரிலீஸ் பண்ணுறது பெட்டர், ரிலீஸ் பண்ணுங்கள். நிறைய டீமுக்கு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வேணும், சிஎஸ்கேக்கே வேணும். அதை நான் சிஎஸ்கே இன்னும் யாரை எடுக்கணும்னு ஒரு லிஸ்ட்டு பொறுமையாக கொண்டு வரேன். ஸோ அதனால் கார்த்திக் தாகி வில் பி டெஃபினெட்லி மூட் ஷுட் வில் பி ரிலீவ்டுன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அப்துல் சமார், ஆர் ஹிட்டிங் பேட்ஸ்மேனு, 4 கோடி லோவர் ஆர்டரில் வந்து ஸ்கோர் பண்ண 4 கோடி அவருது. 2020 2020 சீசனில் ரொம்ப பிரமாதமாக ஹிட்டிங்லாம் பண்ணார். அண்ட் ட்ரேடிங் விண்டோ ட்ரை பண்ணாங்க, பட் போன சீசன் 2 மேட்ச் தான் விளையாண்டார், 4 ரன்னும் 1 தான் எடுத்தார். டோட்டலி அவுட் ஆஃப் ஃபார்ம், 4 கோடி எங்கள் எல்டப்பா இருக்குது. ஸோ ஐ திங்க் பெட்டர் ரிலீவ் விம் ஆல்சோ அப்துல் சமாத். தென் ஃபசல் ஹோக் ஃபருக்கி, எஸ் யார் பார்த்துக்கிறீங்களா, எஸ் அவர் ஒரு லெஃப்ட் ஆம் பாஸ் போலர், ஆப்கானிஸ்தான் போலர். அண்ட் ஆல்ரெடி இப்போ நான் மேலே சொன்ன அதே ரீசன் தான், உம்ரான் மாலிக், நடராஜன், பூவி இருக்கிறதுனால தென் தே ஹேவ் ஸோ மெனி அதர் பிளேயர்ஸ், ஓவர்சீஸ் பிளேயர்லாம் அகாமடேட் பண்ணணும். அதனால் இந்த ஓவர்சீஸ் பிளேயர் நவுத்து விட்டுறது நல்லது. மார்க்கோ ஜான்சன் வேறு இருக்காங்க அவங்கக்கிட்ட, அவர் இஸ் வெரி குட் ஆல்ரவுண்டர், அவர் கண்டிப்பாக ரீட்டைன் லிஸ்ட்டில் இருப்பார். மார்க்கோ ஜான்சன் வில்லியம்சன் எல்லா மேட்சும் விளையாடுவாங்க, 2 பேர் அங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபசல் ஹக் ஃபருக்கியை நவுத்தி விட்டுலாம். அது போன சீசனில் 3 மேட்ச் விளையாண்டு 2 விக்கெட் தான் எடுத்தார். எதுக்கு அவரை வச்சுக்கிட்டு, 50 லட்சம் தான் பேஸ் ப்ரைஸு, பட் சைஸை நீங்கள் கம்மி பண்ணி ஆகணும் 15க்கு, யாராவது அமுச்சு ஆகணும் இவரையும் அமுச்சு விட்ருங்க. Fine. So these are the 6 names should be relieved or released. Retaining varuva yara vechupanga nenikiren, enoda assumption as I said in the beginning, enoda calculation padi, of course Kane Williamson, Glenn Phillips, very good player, Australian, Marco Johnson, all rounder,
அண்ட் ஆடன் மார்க்ரம் சவுத் ஆப்பிரிக்கன் மெயின் ஸ்டே மிடில் ஆர்டர் ஆகட்டும், பார்ட் டைம் போலர் ஆஃப் ஸ்பின் வர போடுவார் டக்குன்னு வந்து எண்டு மாற்றுறதுக்காகட்டும், ஏன்னா பவுண்டரி லைனுக்கு தகுந்த மாதிரி போலிங் போடுவார். ஸோ ஆடன் மார்க்ரம், தீஸ் ஆர் மை ரிட்டர்னிங் லிஸ்ட். ஸோ இதான் டக்குன்னு ஒரு அப்டேட் கொடுத்துருவோம். போன சீசன் எட்டாவது பொசிஷனில் தான், மொத்தம் பத்து இல்லையா, எட்டு எஸ்ஆர்ஹெச், ஒம்பது சென்னை, பத்து மும்பை. திரும்பி பார்த்தா எஸ்ஆர்ஹெச் பின்னாடி இந்த ரெண்டு பேர் இருந்தாங்க. எனவே பாப்பா போக போக என்ன ஆகுதுன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை ஏதாவது மாற்றுக்கு இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், என்ன கேள்வி இருந்தாலும் பதில் சொல்கிறேன் நான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கபடி ஃபுட்பாலும் இருக்குது, பார்த்து ஆதரவு தாங்க. தேங்க்யூ ஸோ மச்.